मॉर्निंग स्टूडेंट्स நாம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் செல் பயாலஜி செல் உயிரியல் பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம் ஓகே செல் என்னன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் செல் தாங்கா என்னன்னு பார்க்கலாம் செல் வந்து பாத்தீங்கன்னா சொன்னாங்க ஒரு உயிரி அதாவது ஒரு ஆர்கானிசம் இருக்கு அந்த ஆர்கானிசம் அந்த உயிரி உருவாகிறதுக்கு ஒரு ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் தி பாடின்னு சொல்றாங்க ஒரு உயிரியின் அடிப்படை அளவு எதுன்னு பார்த்தாக்கா செல் தான் அந்த செல் தான் ஒரு உயிரி வரதுக்கு காரணமா இருக்கு ओके इंट्रोडक्शन इंट्रोडक्शन रॉबर्ट साइंटिस्ट कैपिटा कणाड़ी उपाय
ஸோ இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் இருந்தாக்கா அது பிளான்ஸ் இருக்கு. ஸோ இதே பார்த்திங்கன்னு சொன்னாக்கா அந்த பிளான் செல்லு எப்படி இருந்துச்சு சொன்னாக்கா டிஷ்யூஸ் இருக்கு, செல்லு செல்லாம் ஃபார்ம் பண்ணி டிஷ்யூஸ் ஃபார்ம் பண்ணிட்டு அடுத்து வந்து என்னது ஒரு லீஃப் மட்டும் இருக்குல்ல, ஒரு செடியோட லீஃப் மட்டும் இருந்ததுன்னா அதான் அந்த செடியோட ஆர்கன் குரூப்பு. ஸோ அதில் பார்த்திங்கன்னு சொன்னாக்கா அந்த வேர் இல்லாமல் இருந்துச்சுன்னு சொன்னாக்கா அது வந்து என்னது ஆர்கன் சிஸ்டம், ஆர்கன் சிஸ்டம் நம்ம இருக்க உள்ள உறுப்புல ஒரு உறுப்பு பார்க்கறதோ டைஜஸ்டிவ் பார்க்கணும். ஸோ அதே மாதிரி பிளான்ஸ் பார்க்குறப்போ ஆர்கன் சிஸ்டம் ரூட் இருக்காது. ஸோ ஆர்கானிசம் சொன்னாக்கா பிளான், இந்த ஹோல் பிளான் இருந்துச்சுனாக்கா அது ஆர்கானிசம் ஒரு உயிரி ஒரு தாவரம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் அதோட டிஃப்ரென்ஸ், அது பார்ட்ஸ் ஆஃப்ல என்னென்ன ஃபங்க்ஷன் பண்ணுது செல் நம்ம பாடியில என்னென்னலாம் ஃபங்க்ஷன் பண்ணுது. ஓகே நம்ம பார்க்குற ஸ்ட்ரக்சர் வந்து பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ். ஸோ பிளான்ஸ் இருந்தால் என்ன அனிமல்ஸ் இருந்தால் என்ன சொல்லி பார்க்கலாம். ஓகே பிளான்ஸ் வந்து என்னென்ன பார்ட்ஸ்லாம் இருக்குது, அனிமல்ஸ் வந்து என்னென்ன பார்ட்ஸ்லாம் இருக்குது, அந்த செல் வந்து நமக்கு வந்து அதுக்குள்ளே என்னென்ன பாகங்கள் என்னென்ன அது பணிகளை செய்கிற அதோட ஃபங்க்ஷன்ஸ் பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இந்த பிளான்ஸ். ஓகே இங்கே இங்கே இருக்கிற பார்ட்ஸ் எல்லாமே பிளான்ஸ் இருக்கும் அனிமல்ஸ் இருக்கும் காமனான ஒரு பாகங்கள். இங்கே இருக்கிறது தாவரத்தோட செல், அங்கே இருக்கிறது விலங்கோட செல், இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இரண்டுக்கும் ஒரே மாதிரியான பாகங்கள் இருக்கும். ஸோ அது என்னென்னு பார்த்தாக்கா கோல்டி பாடிஸ் இருக்குது, சைட்டோபிளாசம் பிளான்ஸ்லேயும் இருக்கும் அனிமல்ஸ்லேயும் இருக்கும், நியூக்ளியஸும் பிளான்லேயும் இருக்கும் அனிமல்லையும் இருக்கும், நியூக்ளியோஸ் நியூக்ளியோலஸும் இருக்கும், அடுத்து எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், செல் வால். செல் வால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா பிளான்ஸ்ல இருக்கும், அனிமல்ஸ் இருக்கிற பிளாஸ்மா மெம்பரேன் இருக்கும். ஸோ மைட்டோகாண்ட்ரியா இதெல்லாம் வந்து ரெண்டுத்துக்கும் உரிய காமனான பாகங்கள் பார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே இப்போ ஒன்று என்னென்ன பணிகளை செய்கிறது அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அந்த பிளாஸ்மா மெம்பரேன் செல் வால் வச்சுக்கலாம். ஃபஸ்ட் நம்ம பார்க்குறது செல் வால். ஸோ செல் வால் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா வெளியில் இருக்க அவுட்டர் மோஸ்ட் லேயர், இது வந்து என்னது இது ஒரு அவுட்டர் மோஸ்ட் லேயர்னு சொல்லலாம். இது எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த செல்லோட ஸ்ட்ரக்சர் அதாவது அந்த ஷேப் வந்து வடிவத்தை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக அந்த செல் வால் வந்து ஹெல்ப் பண்ணுது. இது வெளியில் இருக்கிற ஒரு லேயர், இது வந்து என்ன செல்லோட ஷேப்பும் அந்த ஸ்ட்ரக்சரை மெயின்டைன் பண்ணுறதுக்காக இது ஹெல்ப் பண்ணுது. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இதில் இருக்க வந்து லேயர்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா குளோரோபிளாஸ்ட். இந்த குளோரோபிளாஸ்ட் வந்து எதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஃபோட்டோசிந்தசிஸ், ஒளிச்சேர்க்கை மூலம் தாவரங்கள் தனக்கு தேவையான உணவை உட்கொள்றதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த லார்ஜ் வாக்யூம், பெரிய ஒரு வாக்யூம்ஸ் இருக்கும், இந்த லார்ஜ் வாக்யூம்ஸ் இருக்கும். ஸோ அந்த வாக்யூம்ஸோட ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தாக்கா இது ஆர்கானிக் இன்ஆர்கானிக் பொருட்கள் இருக்குல்ல, ஸோ அதை வந்து என்ன செய்யும்னு சொன்னாக்கா அது வந்து ஆர்கானிக் இன்ஆர்கானிக் மாலிக்யூல் வந்து அப்புறம் அது மட்டும் இல்லை வாட்டர் இதெல்லாம் வந்து ரூட்லேருந்து ஷூட் வரைக்கும் வியாயாமம் பண்ணது நினைக்கணும். ஆர்கானிக் இன்ஆர்கானிக் லார்ஜ் வாக்யூலோட ஃபங்க்ஷன் ஆர்கானிக் இன்ஆர்கானிக் மேட்டர் இல்லையா, அது ரூட் அது ரூட்ல அது மண்ணில் உள்ள கனிம வளங்கள் வந்து அதை ஊற்றி எடுத்துக்கும். ஸோ அதுலேருந்து முனிப்பகுதி வரைக்கும் வியாயாமம் பண்ணுறது இந்த லார்ஜ் வாக்யூல் வந்து ரொம்ப சப்போர்ட்டாக இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தாக்கா வந்து என்னன்னா நியூக்ளியஸ், அடுத்து வந்து என்னது இந்த நியூக்ளியஸ். ஸோ நியூக்ளியஸ் இங்கே இருக்குது இங்கே இருக்குது இதெல்லாம் வந்து என்னது நியூக்ளியஸ். ஸோ ரெண்டுத்துலேயுமே நியூக்ளியஸோட இருக்குது. ஸோ நியூக்ளியஸோட ஃபங்க்ஷன் என்ன, நியூக்ளியஸோட பணிகள் என்ன, நியூக்ளியஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது கண்ட்ரோல் ஆஃப் த சென்டர் ஆஃப் த செல், இந்த செல்லு ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணுறது எதுன்னு சொன்னாக்கா நடுவில் இருக்க இங்கேயும் நியூக்ளியஸ் இருக்குது இங்கேயும் நியூக்ளியஸ் இருக்குது. ஸோ நியூக்ளியஸ் தான் என்ன பண்ணுது அந்த செல்லை ஃபுல்லாகவே இந்த வேலையை செய்யி இந்த வேலையை செய்யாத அப்படின்னு கண்ட்ரோல் பண்ணுறது யாருன்னு பார்த்தாக்கா அங்கே நியூக்ளியஸ் தான். ஓகே அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து கோல்கி பாடிஸ். ஸோ இந்த கோல்கி பாடிஸ் இருக்குல்ல இது வந்து ஒரு கோல்கி பாடிஸ் வந்து இன்ட்ரா செல்லுலார் டிரான்ஸ்போர்ட் அதாவது செல்லுக்குள்ளேயே வந்து பொருள்களை கேரியும் பண்ணுறதுக்கு இந்த கோல்கி பாடி வந்து என்ன பண்ணுது ஹெல்ப் பண்ணுது. அடுத்து வந்து பார்க்கறது வந்து கோல்கி பாடிஸ் வந்து பார்த்தாக்கா என்ன பண்ணுது செல்லுக்குள்ளேயே சில பொருள்களை டிரான்ஸ்போர்ட் அதாவது கேரி அவுட் பண்ணுது கடத்துறதுக்கு வந்து இது உதவி பண்ணுது. அடுத்து வந்து மைட்டோகாண்ட்ரியா, அடுத்து வந்து என்னது மைட்டோகாண்ட்ரியா. ஸோ மைட்டோகாண்ட்ரியா இங்கேயே இருக்குது இங்கேயும் வந்து என்ன செய்யுது மைட்டோகாண்ட்ரியா இருக்குது. ஸோ மைட்டோகாண்ட்ரியா உங்களுக்கு தெரியும் சின்ன கிளாஸ்லேயும் படிப்பீங்க மைட்டோகாண்ட்ரியோட ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தாக்கா மைட்டோகாண்ட்ரியா என்ன பண்ணுது பவர் ஹவுஸ் ஆஃப் த செல் அதாவது நமக்கு வந்து என்னது செல்லேருந்து நமக்கு வந்து எனக்கு எனர்ஜி கிடைக்குது நமக்கு வந்து டெய்லி சாப்பிடணும் அது எனர்ஜியாக கொடுக்குறது யாருன்னு கன்சல் பண்ணி பார்த்தாக்கா நம்ம செல்லுக்குள்ளே இருக்கிற மைட்டோகாண்ட்ரியா நம்ம செல்லுக்குள்ளே இருக்கிற மைட்டோகாண்ட்ரியா தான் வந்து என்ன செய்யுது நமக்கு எனர்ஜி கொடுக்குது கன்வெர்ட் டு த எனர்ஜி கன்வெர்ட் டு த எனர்ஜி பவர் ஹவுஸ் ஆஃப் த செல் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது
ஆற்றல் நிலையம், செல்லின் ஆற்றல் நிலையம், ஆற்றல் மையம், பவர் ஹவுஸ் ஆஃப் த செல் அப்படின்னா எதை சொல்றாங்கன்னு சொன்னாக்கா இந்த மைக்ரோ மாட்டேரியல். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா சைட்டோபிளாசம். சைட்டோபிளாசம்னா என்னது, இந்த மாதிரி ஒரு டாட் டாட்டா ஒரு இருக்கு இல்லையா, இங்கே இருக்கு, இங்கே வந்து என்ன செய்யுது, ஒரு டாட் டாட்டா ஒரு தெரியுது, அந்த இது பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அதுவும் வந்து சைட்டோபிளாசம். அது வந்து ஒரு கொலாய்டு ஜெல் லைக் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம், குழப்பத்துக்கு தன்மையா இருக்கும். அது எதுக்கு, அது வந்து தான் என்ன பண்ணுறதுனாக்கா இங்கே இருக்க செல்களுக்கு எல்லாமே வந்து அது ஒரு வாட்டர் அதை சப்ஸ்டன்ஸ்லாம் கொடுக்குறதுக்கு அது வந்து இந்த சைட்டோபிளாசமானது என்ன செய்யுது, உதவி பண்ணுது. ஸோ சைட்டோபிளாசம் இது டாட்டாடாக ஒரு குழிப்பியாவோ அமைப்பு இருக்குல்ல, அது பேர் தான் சைட்டோபிளாசம். ஸோ இங்கேயும் பார்த்தோம்னு சொன்னால் இந்த மாதிரி டாட் டாட்டாக குழிப்பியாவோ அமைப்புன்னு தெரியுது. ஸோ அதுக்கு பேர் தான் வந்து என்னது, சைட்டோபிளாசம். அது பேர் தான் வந்து என்னது, சைட்டோ. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மணிமணியாக ஒரு இருக்கு இல்லையா, அது பேர் வந்து ரிபோசோம். அது பேர் வந்து என்னது, ரிபோசோம். அந்த ரிபோசோம் வந்து எதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு பார்த்தாக்கா இது வந்து புரோட்டீன் சிந்தசிஸ், புரத உருவாக்கம். புரதம் வந்து மணிமணியாக ஒரு அமைப்பு இருக்கு இல்லையா, இந்த மணிமணியாக ஒரு அமைப்பு இருக்கு இல்லையா. ஸோ இதுக்கு பேர் வந்து ரிபோசோம்ஸ்னு பேர். ரிபோசோம்ஸ் வந்து என்ன ஒரு ஒரு உதவி பண்ணுதுன்னு சொன்னாக்கா புரோட்டீன் சிந்தசிஸ், அதாவது புரோட்டீன் உருவாக்கம், அந்த ஒரு பணியை செய்கிறது. அது மட்டுமல்ல, இதில் அனிமல் செல்லுக்கும் பிளான்ட் செல்லுக்கும் சில டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அது என்னன்னு பார்க்கலாம். ஓகே, அனிமல் செல்லில் வந்து இந்த மாதிரி சிலிண்ட்ரிக்கல் ஷேப் இருக்கும், சிலிண்ட்ரிக்கல் ஷேப் இருக்கும். ஸோ அந்த சிலிண்ட்ரிக்கல் ஷேப் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அது பேர் சென்ட்ரியோல். அது பேர் வந்து என்னது, சென்ட்ரியோல். அந்த சென்ட்ரியோல் வந்து என்ன பண்ணுன்னா அங்கே தான் செல் டிவிஷன் நடக்கும். அங்கே தான் வந்து என்னது, செல் டிவிஷன் இருக்கும். ஒரு உயிர் இருக்குன்னு சொன்னாக்கா ஒரு கரு முட்டையிலேருந்து ஒரு உயிர் உருவாக்கிறது. ஒரு கரு முட்டையிலேருந்து ஒரு கரு முட்டையில் என்னது, ஒரே ஒரு செல் இருக்கு. ஓகேவா, அந்த கரு முட்டையிலேருந்து ஒரு செல் உருவாக்கிருக்கிறப்போ அது உருவாக்கிருதுன்னு சொன்னாக்கா அங்கே தான் வந்து என்ன செய்யுது, செல் டிவிஷன் நடக்குது. செல் டிவிஷன் 2, 4, 6, 8 அப்படியே டிவைட் ஆகி மல்டிபிளிகேஷன் ஆகி தான் என்ன செய்யுது, அந்த கரு முட்டையிலேருந்து ஒரு உண்மையான ஒரு உயிர், ஒரு ஆர்கானிசம் ஃபார்ம் ஆகுது. ஸோ அது ப்ராசஸ் எங்கே நடக்குதுன்னு சொன்னாக்கா அந்த சென்ட்ரியோல், இது ஒரு செல்லுக்குள்ளே இருக்க சிலிண்ட்ரிக்கல் ஸ்ட்ரக்சர். ஸோ அதுக்குள்ளே தான் வந்து சென்ட்ரியோல் இருக்குது. அந்த சென்ட்ரியோலில் தான் வந்து என்னது, இப்போ செல் டிவிஷன் நடைபெற்று உயிரியானது வளர்ச்சி அடைகிறது, உயிரியானது வளர்ச்சி அடைகிறது. ஸோ அனிமல் செல்ல இருக்கிற இதை இந்த சென்ட்ரியோல் வந்து பிளான்ட் செல்ல இல்லை. ஓகேவா, இதில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இங்கே வந்து செல் வால்னு பார்க்கணும். இங்கே வந்து என்னது, செல் வால்னு பார்த்துக்கணும். பிளான் செல்ல அனிமல் செல்ல பிளாஸ்மா மெம்பரேன், பிளாஸ்மா மெம்பரேன். இது வந்து இங்கே பிளாஸ்மா மெம்பரேன் வந்து அவுட்மோஸ்ட் லேயர். இதுவும் வந்து அந்த செல்லுக்கு ஸ்ட்ரக்சர் கொடுக்கறதுக்கு, இது அந்த வடிவத்தை கொடுக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இதில் லார்ஜ் வாக்கியல் பார்க்கணும். இந்த லார்ஜ் வாக்கியல் வந்து பிளான் செல்லில் இருக்கும். இந்த லார்ஜ் வாக்கியல் வந்து அதில் இருந்து ஆர்கானிக் இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ், வாட்டர் மாலிக்யூல், இதெல்லாம் வேறு நுழைவரை கடத்துவதற்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ அதன் மாதிரி பார்த்தோம்னு சொன்னாக்கா இதுலேயும் வந்து என்னது, ஸ்மால் வாக்கியூல்ஸ் இருக்கும். இங்கே வந்து என்னது, ஸ்மால் வாக்கியூல்ஸ் இருக்கும். ஸோ அதுவும் இன்ஆர்கானிக் ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கிறது. ஸோ நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிறது செல் ஸ்ட்ரக்சர் பார்த்தோம். செல்லை வந்து கண்டுபிடிச்சது ராபர்ட் ஹூக் கண்டுபிடிச்சாங்க, அது 1665 கண்டுபிடிச்சி. அதுக்கப்புறம் வந்து நுண்ணோக்கிகள், எலி நுண்ணோக்கி, கூட்டு நுண்ணோக்கி, இப்போ வந்து நானோ டெக்னாலஜிலாம் வந்துருக்கு. ரொம்ப ஒரு துல்லியமான ஒரு கண்டுபிடிப்புலாம் அந்த மைக்ரோஸ்கோப் வச்சு தான் நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அது கண்ணுக்கு தெரியாத வைரஸ் பாக்டீரியாவும் கூட நுண்ணோக்கிகள் தான் நம்ம காண முடியும். அதுக்கப்புறம் வந்து டாவல் செல், விலங்கு செல், அதற்கான டயக்ராம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இது டாவல் செலுக்கும் விலங்கு செலுக்கும் ஒரு வந்து கம்பேரிசன் பார்த்துருக்கோம். இதில் உள்ள பார்ட்ஸ்லாம் ரெண்டுக்குமே காமன். இதில் இருக்கிறது அதில், அதில் இருக்கிறது, அதாவது பிளான் செல்ல இருக்கிற பார்ட்ஸ் வந்து என்ன இருக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, இந்த லார்ஜ் வாக்கியல் வந்து அனிமல் செல்லில் இருக்காது. லார்ஜ் வாக்கியல் வந்து அனிமல் செல்ல, நீரை வந்து அதிகமான கடத்துறதுக்கு தாவரங்களுக்கு இது தேவைப்படுகிறது. ஆனால் அனிமல் செல்ல ஸ்மால் வாக்கியல் தான் இருக்கும், லார்ஜ் வாக்கியல் கிடையாது. ஸோ இங்கே இருக்கிறது வந்து செல் வால் தான் இருக்கும். இங்கே என்னது, செல் வால் இருக்கும். அங்கே வந்து என்னது, பிளாஸ்மா மெம்பரேன் இருக்கும். இங்கே வந்து என்னது, சென்ட்ரியோல்னு ஒன்று இருக்கும். ஸோ சென்ட்ரியோல் வந்து பிளான்ஸ் வந்து இருக்காது. ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ் இருக்கும் உள்ளது. ஓகே, தேங்க்யூ.